அந்த காலத்தில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மனநல மருத்துவமனையில் தனியாக வார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு. அந்த வார்டிலிருந்து தப்பிச்சு வந்த ரெண்டு மூணு பைத்தியம் தமிழ்நாட்டில் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இல்லை, மூணு பைத்தியம் இருக்குது, அதில் தலைமை பைத்தியத்தை தான் நமக்கு நிறைய தெரியும். அந்த பைத்தியங்கள்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுறது தான் நம்முடைய முதல் வேலை. ரொம்ப பேசிட்டோம், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேச்சை நிறுத்திட்டு செயலில் இறங்கினா என்னென்ன நடக்கும்? இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சட்டம் டெல்லி சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகும், டெல்லியிலேருந்து திரும்பி வரும், ஜனாதிபதி கையெழுத்தாகும். இதை பார்த்துருக்கோம். நீ என்ன வேணா பண்ணிக்க, இட்ஸ் ஜஸ்ட் எ கேம் யா, வை டு யூ பிளே வித் கிரிக்கெட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். சத்தமே இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டான். தோனி அடித்த சிக்ஸர் எப்படி கிரவுண்டை விட்டு வெளியில் போகுமோ அந்த மாதிரி கிரிக்கெட்டே ஓடி போயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டு. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர் பாட்டுக்கு ஒரு ஆறேழு விருது வாங்கிட்டு பேசாமல் இருந்தார், இலக்கியம் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு வாசலில் நிறுத்தி வச்சாங்க. இன்னும் செய்யுங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய செய்யுங்க, செய்ய வேண்டியது இருக்குது. நான் ஒரு வழக்கறிஞர், நிறைய இங்கே எல்லாம் மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க, நம்ம தான் தப்பாக பேசுகிறோமோன்னு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இவங்க உண்மையிலேயே ஏதோ தகுதி திறமைக்காக தான் இந்த தேர்வு வைக்கிறாங்களா? உலகத்தில் வேறு நாட்டில் தேர்வே இல்லையா? யார் எப்படினாலும் நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க அமெரிக்காவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஆஸ்திரேலியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? இருக்குது. லண்டனில் இருக்குது. ஏன் அப்போ இந்தியாவில் வைக்கக்கூடாது? நல்ல கேள்வி. இந்தியாவில் வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நூற்றாண்டு பின்னாடி இருக்கிறவங்க, உங்களுக்கு இன்னும் சிவிலைஸ் ஆகிறதுக்கே நாளாகும். நீங்கள் உங்களுடைய அமைச்சரவையில் அஞ்சு சாமியார்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறவன். நீங்கள் உங்கள் விஞ்ஞானம் மகாபாரத காலத்துலேயும் ராமாயண காலத்துலேயும் இன்டர்நெட் இருந்து தான். அட முட்டாளே, அன்னைக்கு இன்டர்நெட் வசதியெல்லாம் இருந்திருந்தால் சீதை ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னா ஸ்டேட்டஸே போட்டிருப்பாங்க, ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா வித் ராவணா போட்டிருப்பாங்களா இல்லையா? நீங்களும் உங்க அறிவியல் கதையும் புராணமும் காட்டு மிராண்டிங்களா? உங்க கருத்தை கொண்டாந்து இங்க கொட்டுறதுக்கு, இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கதைகள். இந்த தேர்வு நடக்குது எல்லா நாட்டிலும், அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டில் நான் சொன்ன அந்த பைத்தியங்களின் ஆட்சி எப்படி கொடுமையானதுன்னு சொன்னால், எந்த நாட்டிலையுமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் பத்து தேர்வுக்கு பதில் எழுதுறீங்க, அஞ்சு தேர்வுக்கு சரி, அஞ்சு கேள்விக்கு பதில் சரியாக எழுதிட்டீங்க, உங்களுக்கு அஞ்சு மார்க். மீதி அஞ்சு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டீங்க, அந்த அஞ்சுக்கு மதிப்பெண் கிடையாது. அப்போ உங்கள் மதிப்பெண் எவ்வளவு? நம்ம தங்கச்சி வாங்கின மதிப்பெண் எவ்வளவு? பத்தில் அஞ்சு கேள்விக்கு சரி, அஞ்சு கேள்விக்கு தப்புன்னா நம்ம சராசரி மனிதர்களுடைய கணக்குப்படி அஞ்சு மார்க் அந்த குழந்தை வாங்கினது. ஆனால் இந்த அறிவாளிகளுடைய கணக்குப்படி அந்த பிள்ளை வாங்கின மதிப்பெண் ஜீரோ. ஏன்னா ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் சரியாக எழுதின மார்க்கு ஒரு மார்க்கை கழிக்கிறாங்க. இப்போ அனிதா வாங்கின உண்மையான மதிப்பெண் என்னன்னு நமக்கு தெரியாது. 128 இல்லை, 180 கூட இருந்திருக்கலாம். எத்தனை மதிப்பை எத்தனை கேள்விக்கு தப்பான பதில் எழுதுனாங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் சரியாக வாங்கின மார்க்லேருந்து ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கழிச்சிக்கிட்டே வரோம்.
ஆஸ்திரேலியாவுக்கான மருத்துவ கல்வி தேர்வுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அறிவுரையில் அவங்க சொல்கிறாங்க, நோ நெகட்டிவ் மார்க்கிங், யூ ட்ரை தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறான். ஒரு தப்பான பதிலில் நீ கை வச்சின்னா உனக்கு அறிவு கம்மிங்கிறான் இந்த நாட்டு அறிவாளி. ஆஸ்திரேலியாக்காரன் சொல்கிறான், நீ முயற்சி பண்ணி பாரு, ஏன்னா ஒரு ரிஸ்க் வரும்போது, ஒரு சந்தேகம் வரும்போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த தைரியத்துக்கு நான் மார்க் கொடுக்குறேங்கிறான். இவங்க யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்க பயப்படுற கூட்டம் நமக்கு தேர்வு நடத்துகிறான். நீ பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்குவ, எங்கேயும் முன்ன வந்து நிற்க மாட்ட, உனக்கு ரிஸ்க் எடுக்க தெரியாது. எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருந்தால் தான் நீ ஒரு இடத்துக்கு வாழவே வருவேன், இல்லைன்னா வேறு நாட்டுக்கு கூட போயிடலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. உலகத்தில் எங்குமே அறிவாளிகள், உழைக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியை அறிவு திறமைன்னு உலகத்தில் எல்லா நாடும் சொல்லுது, இந்தியாவை தவிர. அப்படிப்பட்ட ஒரு தேர்வை வைத்து கொண்டு நம்முடைய இடத்தை, நம்முடைய கல்வியை, மாநில உரிமைகளை கொள்ளையடிக்கிற இந்த நீட் தேர்வு இனிமே எல்லா துறைக்கும் வரப்போகுது, எல்லா கல்லூரிக்கும் வரப்போகுது. இன்னைக்கு நாம விட்டுட்டா இனி மீள முடியாது.